சூடானில் நடைபெறும் உள்நாட்டு மோதலுக்கான காரணங்கள் குறித்து இன்றைய இண்ட பகுதியில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. சூடான்ல கடந்த 10 நாட்களுக்கும் மேலா உள்நாட்டு மோதல் தொடர்ந்து வருது. முக்கியமா சூடானோட ராணுவமான சூடான் ஆர்மி போர்ஸுக்கும் துணை ராணுவ படையான ராபிட் சப்போர்ட் போர்ஸுக்கும் தான் இந்த மோதல் நடைபெறுது. ஆர் எஸ் எஃப் சேர்ந்த வீரர்கள் ராணுவ படையோட இணைக்கப்படுவார்கள்னு சொன்னதற்கு கிளம்பிய எதிர்ப்பு இதுக்கு ஒரு முக்கிய காரணம். சரி, எந்தெந்த இடங்கள்ல சண்டை நடக்குதுன்னு பார்த்தா சூடானோட தலைநகரமான கார்ட்டூம்ல தான் பயங்கர மோதல் நடைபெறுது. அந்த பிராந்தியத்தை சேர்ந்த பாஹ்ரி, ஆம்தர்மன் ஆகிய நகரங்கள்லயும் மோதல் நடைபெறுவதால அங்க இருக்கிற மக்கள் வெகுவா பாதிக்கப்படுறாங்க. இந்த நாட்டோட முக்கியத்துவத்தை இனி பார்க்கலாம். சூடான் ஒரு வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடு. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிகப்பெரிய நாடா சூடான் விளங்குது. இங்க மொத்தம் 46 மில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில பெரும்பாலானோர் இங்க முஸ்லிம்கள் தான். அரபி மற்றும் ஆங்கிலம் தான் இங்க பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள். தவிர சூடான் ஒரு ஏழ்மையான நாடுதான். இப்ப நடைபெறும் சண்டைக்கு முக்கிய காரணம் அங்க ஆட்சி செய்யும் ராணுவ ஜெனரல்களுக்கு இடையிலான அதிகார மோதல்னு சொல்லப்படுது. அப்தல் ஃபத்தா அல் புர்ஹான் இப்போ ராணுவ ஆட்சி நடைபெறுவதால சூடானோட அதிபராகவும் ராணுவத்தோட தலைவராகவும் இருக்காரு. ஜெனரல் ஹம்தான் தாக்லோ அவரோட துணை நிலையிலையும் ஆர் எஸ் எஃப் ஓட தலைவராகவும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதல் தான் இது. ஆர் எஸ் எஃப் ராணுவத்தோட இணைக்கிற முயற்சியால தன்னோட முக்கியத்துவம் குறையும்னு ஹம்தான் தாக்லோ நினைக்கிறதாகவும், எப்படியாவது ஆர் எஸ் எஃப் ராணுவத்தோட இணைச்சிடணும்னு அப்தல் ஃபத்தா அல் புர்ஹான் முயற்சிப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இவங்க ரெண்டு பேரும் 2019 ஒமர் அல் பஷீரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டப்போ ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கும் சண்டைக்கு சூடான்ல மீண்டும் மக்களாட்சி கொண்டு வருவது குறித்த கருத்து மோதல் தான் காரணம்னு இவங்க அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கிறாங்க. சரி, உள்நாட்டு மோதலால அதிக பாதிப்புக்கு உள்ளாவது என்னவோ மக்கள் தான். குறிப்பா இதுவரைக்கும் 450க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்கனும், ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்காங்கனும் உலக சுகாதார அமைப்பு தரவுகளை வெளியிட்டுச்சு. மோதல் நடைபெறும் கார்ட்டூம்ல 6 லட்சம் மக்கள், பாஹ்ரி ஆம்தர் மண்டல் சேர்த்து 4 லட்சம் மக்கள்னு மொத்தம் 10 லட்சம் மக்கள் வசிக்கும் பகுதி அது. அவங்க இப்போ சூடான்ல இருந்து அண்டை நாடுகளுக்கு வெளியேற தொடங்கியிருக்காங்க. அமெரிக்கா உள்பட பல நாடுகளும் தங்கள் நாட்டு தூதர்கள் உள்பட அதிகாரிகளை மீட்கும் நடவடிக்கையில ஈடுபட்டு இந்தியாவும் சூடான்ல வசிக்கும் இந்தியர்களை மீட்டு வருது. மக்கள் வெளியேற்றம் காரணமா தற்காலிக சண்டை நிறுத்தத்துக்கு இருதரப்பும் ஒத்துக்கிட்டு 72 மணி நேரத்துக்கு அதை அமல்படுத்தி இருக்காங்க. சூடான் மூலோபாய ரீதியா முக்கியமான பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. அதனால அண்டை நாடுகளான தெற்கு சூடான் உள்பட எல்லா நாடுகளும் இங்க நடைபெறும் மோதலால பாதிப்புக்குள்ளாகும் அச்சத்துல இருக்காங்க. தவிர சவுதி அரேபியா, துபாய், அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் தங்களோட செல்வாக்க இங்க செலுத்துற முயற்சிகள்ல இருக்கு. இந்த காரணங்களாலதான் மக்களாட்சி அங்க வரதுல சிக்கல் தொடருது.